காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிக்க தமிழ்நாடு அரசு தற்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 13வது ஆலோசனைக் கூட்டமானது டெல்லியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் கர்நாடகம் சார்பாகவும் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் தற்போது ஆலோசனைக் கூட்டமாக நடைபெற்று வரும் நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக விவாதிக்க தற்போது தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், முழு விவரங்களை சொல்லலாம். அதாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய 13வது கூட்டம் தற்போது அதனுடைய தலைவராக இருக்கின்ற ஹல்தர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற நவீன்குமார் கலந்து கொண்டிருக்கின்றார் மத்திய அரசின் சார்பில். அதே போன்று தமிழக அரசின் சார்பில் தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை செயலராக இருக்கின்ற சந்தீப் சக்சேனா மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கர்நாடக அரசின் சார்பில் கர்நாடகத்தினுடைய கூடுதல் தலைமைச் செயலராக இருக்கின்ற ராகேஷ் சிங் கலந்து கொண்டிருக்கிறார். கேரளம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரையில் அந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகள் நேரடியாக இங்கு வந்து கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக அந்தந்த மாநிலங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் அரை மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கர்நாடக அரசின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற கூடுதல் தலைமைச் செயலாளர் ராகேஷ் சிங் மற்றும் அதிகாரிகளை பொறுத்தவரையில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு ஏற்கனவே ஒரு டிபிஆர் ரிப்போர்ட்டை தயார் செய்து தாக்கல் செய்திருக்கிறது. இது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதித்து அதற்கான ஒப்புதலை காவிரி மேலாண்மை ஆணையம் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் தமிழக அரசின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற பொதுப்பணித்துறை செயலாளர் மற்றும் காவிரி குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற சுப்பிரமணியம் ஆகியோர் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய இந்த கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதிக்க கூடாது என்று கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த பலமுறை நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இது குறித்து மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகம் விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. அப்போதும் தமிழக அரசின் சார்பில் கலந்து கொண்ட அதிகாரிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதன் காரணமாக அன்றைய கூட்டங்களில் வந்து அந்த மேகதாது அணை தொடர்பான விவாதங்கள் விவாதிக்கப்படவில்லை. ஆனால் தற்போது கர்நாடக அரசை பொறுத்தவரையில் மேகதாதுவில் எப்படியாவது அணை கட்டியே ஆக வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு தலைநகர் டெல்லிக்கு வந்து அந்த மாநிலத்தினுடைய புது முதலமைச்சராக பதவியேற்ற பசுவராஜ் பொம்மை மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை நேரடியாக சந்தித்து கோரிக்கை வைத்தார். அப்போது பேசிய அவர் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கண்டிப்பாக அணை கட்டியே தீர்வோம், இன்றைய தினம் நடைபெறுகின்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் அதற்கான ஒப்புதலை நாங்கள் பெற்று விடுவோம், விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கர்நாடக அரசின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் தங்களது மாநிலத்தின் சார்பில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசு தாக்கல் செய்திருக்கின்ற அந்த டிபிஆர் ரிப்போர்ட்டை தொடர்பாக விவாதிக்க வேண்டும், அதற்கான ஒப்புதலை தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு தமிழக அரசின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் என்பது இன்னும் ஒரு மணி நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து இதன் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஹல்தர் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் கர்நாடகம் ஏற்கனவே தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து 86.35 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும். ஆனால் சுமார் 55 டிஎம்சி தண்ணீரை தான் இதுவரை கொடுத்திருக்கிறது. சுமார் 33 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகம் இன்னும் தமிழகத்திற்கு தர வேண்டும். அந்த தண்ணீரையும் உடனடியாக கர்நாடகம் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழகம் சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் இது தொடர்பான முடிவுகளும் அறிவிக்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.